ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతాయివ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி గోపి கௌமாரகாரி. நாராயணியத்தனுடைய உத்தமமான கிருஷ்ணலீலையனுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அழகான தசகங்கள்ல நாராயண பட்டத்ரி, உன்னி கிருஷ்ணனான குருவாயிரப்பனான அவனுடைய சன்னதியிலேயே கண்ணன் பண்ண லீலைகளை குருவாயிரப்பனே தலையசைக்க ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்காராம். ஏன்னா கிருஷ்ணாவதாரம்னாலே அதுக்கு லீலதான விசேஷம். ராமாவதாரத்துல லீலையே பகவான் பண்ணல, மத்த எந்த அவதாரங்கள்லயும் வந்தா அவதாரம் பண்ணி காரியம் பூர்த்தியான உடனே அந்தர்தியானம் ஆயிட்டான். லீலைக்காகவே எடுத்த ஒரு அவதாரமாக இருக்கிறதுனாலதான் சௌலபியம் சௌசீல்யம் முதலிய வைபவங்கள்ல கண்ணனுக்கு ஆச்சரியமான ஒரு பெயர். அதுல தனக்கு தன்னுடைய தாயார் தகப்பனார் நாமகரணம் பண்றதுக்கு முன்னாடியே பூதனைய அழிச்சவன் இப்ப வண்டி ரூபமாக சகடாசுரன் வந்து கண்ணனை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ண தான் அந்த வண்டியை எட்டி உதச்சு சகடாசுரனை தூள் தூளாக்கிய வைபவத்தை 42வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்ரி ஆனந்த குதூகலமாக அனுபவிச்சிருக்காருன்னு நாம ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ததோ பவத்ரான நியுக்த பாலக பிரபீதி சங்கிரந்தன சங்குலார வைகே. அந்த யசோதையானவள் கண்ணனை ஒரு வண்டிக்கடியில கட்டிட்டு அவனுடைய ஜென்மார்ச்சல தினமான உத்தம தினத்துல அவனுக்காக ஆயுஷோமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல வீட்டு வேலைகளை கவனிச்சுண்டு தான் கண்ணனிடத்துல மனசை ஈடுபடாம அங்க விளையாடின்னு இருக்கிற சிறுவர்களை கண்ணனை பார்த்துக்க சொல்லிட்டு வேலையா இருந்தா. அப்ப வண்டி ரூபமாக அந்த சகடாசுரன் அதுல ஆவிர்வவிச்சு கண்ணனை அழிக்கணும்னு வந்தவனை தன்னுடைய திருவடிய லேசா அப்படி தூக்கி, குருவாயிரப்பா நீ பசிக்கிற மாதிரி அழுது ஒரு தட்டு தட்டின, உன்னுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டவுடனே என்னாச்சு, அடுத்த க்ஷணம் அந்த வண்டி சடக் சடக்குன அப்படியே உடஞ்சது. பெரிய சத்தம், எங்க பார்த்தாலும் விளையாடின்னு இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ஒரு கூக்குரல், யாருக்கு என்னாச்சு வெளியில வண்டி தான் உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல பேருக்கு ரொம்ப அவகாசம் தேவையாக இருந்தது. மரங்கள் ஏதாவது சடச்சடன்னு விழுந்திருத்தோ அப்படின்னு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புழக்கடையில போய் பல பேர் பார்க்கறா, அவரவர்கள் வீட்டுல இந்த சப்தம் பயங்கரமாக கேட்கறது, யாருக்கும் ஒன்னும் புரியாம பரிஸ்புடத்தாரு சடச்சடாரவகம். எல்லாரும் ஒரு குழப்பத்துல குருவாயிரப்பா ஆழ்ந்திருந்தார்களாமேன்னு 42வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, உந்தனை காக்கவென்றே உற்றிடும் சிறார் பயந்தே கொன்றிடுமார் எழுந்த குரலினால் மரங்கள் எல்லாம் நின்றிடாவாய் விழுந்த நீலொலி இவற்றால் அங்கே க
கன்றிய உலத்தினோடும் அனைவரும் கண்ணா அப்படின்னு முடிச்ச நாராயண பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக 42வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். துவங்கட்டும், அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிடலாம். உங்க எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும், அதாவது தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் இருந்து திருத்தணி செல்லக்கூடிய மார்க்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பட்டறை பெரும்பூதூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சௌந்தர்யவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தர்ய நாராயண பெருமாளுடைய திருக்கோயிலிலே அனைத்து திவ்ய தரிசனங்களையும் முடித்த நாம் இதோ கடைசியாக அழகப்பெருமாள் சௌந்தர்ய நாராயண பெருமாள் என்று கொண்டாடக்கூடிய மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ மூலஸ்தானத்தை அடைந்து விட்டோம். ஆச்சரியமாக அவரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். அமர்ந்த திருக்கோலம் ஆகா, பெயருக்கு ஏற்ப இவன் அழகன், அழகனுக்கு அழகன் என்று எவ்வாறு திவ்ய பிரபந்தங்களும் நாராயணீயமும் பாகவதமும் போட்டி போட்டுக் கொண்டுவர் நிற்கின்றதோ, சௌந்தர்யைக்க ரசாத்மகே தொய்கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா என்று பிரேமையினாலே நம்மை ஆகர்ஷிக்கக்கூடிய அளவிற்கு பளிச்சென்று சேவையை அளிக்கின்றார். உயர்ந்த ஒரு கிரீடம், அழகாக சார்த்தப்பட்ட ஒரு திருமன் காப்பு, அழகனுக்கே உண்டான நீண்ட நாசிகள் ராமச்சந்திரமூர்த்தியை என்றோ நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. சதுர்புஜங்கள், திருத்தோலை தாங்கக்கூடிய சங்கு ஒரு புறம், சுதர்சனாழ்வாரான சக்கரம் ஒரு புறம், அபயஹஸ்தத்தோடு நம்முடைய பயங்களை போக்கிக் கொண்டு நான்காவது ஹஸ்தம் எங்கே இருக்கின்றது என்று நம்முடைய கண்கள் தேட ஆரம்பித்தால் காண கிடைக்காத ஆச்சரியமான ஒரு சேவை. அமர்ந்த திருக்கோலத்திலே நான்காவது திருக்கையை லாவகமாக கம்பீரமாக தன்னுடைய மடிமேல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கரங்களை தரிசிக்க ஆரம்பித்தோமே ஆனால் அதற்குள்ளே அழகப்பெருமாளுடைய விரல்களிலே ஒரு அழகு, இரண்டு விரல்களை இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது போல அழகாக மடக்கிக் கொண்டு ஆக்வான ஹஸ்தம் என்று சொல்லக்கூடிய, அதாவது வாருங்கள் வாருங்கள், என்னை தரிசியுங்கள், என்னுடைய திருவடியை சரணடையுங்கள் என்று ஆக்வான ஹஸ்தத்தோடு ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு அவர் அளிக்கக்கூடிய உயர்ந்த திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் அவருக்கு ஒருபுறத்திலே இதோ ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் அமைதியே தவழக்கூடிய திருமுகத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தோடு இடது கையிலே தாமரை பூவை தான் தாங்கிக் கொண்டு சிரித்த முகத்துடன் நீல வஸ்திரங்களை தாங்கிக் கொண்டு நமக்கு கதையை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றாள். ஸ்ரீதேவி இருக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமானுக்கு பூதேவி இல்லாமல் அவனுடைய சேவையானது பூர்த்தியாகுமா? ஆகாதே. இதோ மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் ஆனவள் அதே திருக்கோலத்திலே கிரீடம், கைகளிலே தாமரை, ஆச்சரியமாக பச்சை வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு அமைதியோடு சர்வ ஐஸ்வர்யங்களையும் இந்த பூமியிலே வாரி வழங்கக்கூடிய கருணையோடு நமக்கு சேவையை அளிக்கக்கூடிய இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு 42வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை பட்டத்ரியின் வாயிலாக குருவாயூரிலே நாம் சிரவணம் செய்வதற்கு தயாராகிவிட்டோம். அவரும் துவங்கிவிட்டார். குருவாயிரப்பா, ததஸ்ததா கர்ணன் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. எல்லாரும் ஒரு குழப்பத்தில் இருந்தான்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இந்த சத்தம் கேட்ட உடனே முதல்ல யாருக்கு பயம் வரும்? அம்மாவான யசோதைக்கு தானே கவலை. நம்ம கண்ணனுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாதேன்னு வெளியில ஓடி வராளா. அவ வரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய கோபிகை பெண்கள், அந்த விழாவுக்காக வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும், கண்ணா கிருஷ்ணா நீ எங்க இருக்கேன்னு தங்களுடைய குழந்தைகளை கூட அவர்கள்லாம் அழிச்சுட்டு வந்திருக்கா, அவர்கள்லாம் வாசல்ல விளையாடிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தைகளை பத்தி குருவாயிரப்பா அந்த கோபிகை பெண்களுக்கு கவலையே இல்லை. தம்ம கண்ணன் எப்படி இருக்கான், அவனுக்கு ஒன்னும் ஆபத்து வராம இருக்கணுமேன்னு அத்தனை வேகமாக அப்படி வெளியில ஓடி வராளாம். ஓடி வந்து பார்த்தால் வண்டி அப்படியே முறிஞ்சு கிடக்கிறது, தூள் தூளா இருக்கு. நீ எங்க இருக்கேன்னு தெரியல. அந்த தூள்ல வண்டியில பழைய சாமான்கள்லாம் வேற அடுக்கி வச்சிருந்தாலும்
ஏற்கனவே சொன்னமே இவர்கள்லாம் விரஜபூமியை சேர்ந்தவர்கள், அடிக்கடி வீட்டை மாத்தின் இருப்பான்றதுனால பழைய சாமான்கள்லாம் வீட்டில் இருக்கிற வெளியில ஒரு வண்டியில கட்டி வச்சிருவா, அதனால அதுல இருந்த பாத்திரங்கள் பழைய சாமான்கள் எல்லாம் செதறி கிடக்கிறது. அந்த அச்சாணியானது சுழன்னு இருக்க அந்த சக்கரத்துல இதுல கண்ணன் எங்க இருக்கான், கண்ணன் எங்க இருக்கான்னு ஆழ்வார் இந்த பாவத்தை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சார். ஓரடியும் சாடுதைத்த உன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே, ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுழாய் மாலை சேர் மாயவனை மனத்தில் வை. கண்ணனுடைய அடி எங்க இருக்கு? ஓரடியும் சாடுதைத்த உன்மலர் சேவடியும். பட்டத்ரி சமஸ்கிருதத்துல சொன்னதோட ஆச்சரியமான தமிழ் பதம் பொய்கையாழ்வார் நமக்கு கொடுக்கிறது. ததஸ்ததா கர்ணன சம்பிரபஸ்தமே. ஒரு கால பகவான் ஆச்சரியமா அப்படி தூக்கிட்டு இருக்காராம், இன்னொரு காலால அவனை உதச்சிருக்கார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடுவுல படுத்துட்டு இருக்கார். அப்ப வேகமா வந்த யசோதை அந்த கோபிகைகள் எல்லாம் வினுஷ்பத தாரண தாரு மத்தியகம், அங்க நீ இருக்கிறத பார்த்துட்டா அவளுக்கு பரம சந்தோஷம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன்னுடைய பொக்க வாயில குழி விழற மாதிரி கண்ணத்துல நீ சிரிச்சுண்டு, நாலு பக்கமும் தாமர மாதிரி இருக்கக்கூடிய கண்களை சுழட்டி சுழட்டி பார்த்துண்டு வந்திருக்கிற கோபிகைகளை பார்த்து நீ கைய தூக்கி என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு நாலா பக்கமும் இருந்த ஆபத்தை நடந்த ஆபத்தை ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடிய கண்ணனான உன்னை பார்த்த உடனே அவர்களுக்கெல்லாம் குருவாயிருப்பா நிம்மதி. அப்பாடா வண்டி உடையட்டும், நம்ம குழந்தைகள் எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம கண்ணனுக்கு ஆபத்து இல்லப்பா, அவனுக்கு சரீரத்துல எந்த அடியும் படல, அதற்கு மாறா குழந்தை பயப்படல, இவ்வளவு பெரிய சத்தத்தை கேட்டு நாம பயந்து ஓடி வந்தோம், ஆனா இவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி சிரிச்சுட்டு இருக்கானே, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு குருவாயிருப்பா போட்டி போட்டு அந்த வண்டியில சுத்தி இருக்கக்கூடிய சாமான்களை தள்ளிண்டு உன்னை எடுக்கிறதுக்காக அத்தனை கோபிகைகளும் யசோதைய முன்னிட்டு வேகமா ஓடி வந்தாலாமே, நீயும் கைய தூக்கி அவரை அரவணைக்குமாறு செய்க காமிச்சியாமே, என்னடா லீல குருவாயிருப்பா, எப்படிப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபம் இங்க வந்து வண்டியினுடைய தூளுக்குள்ள நீ படுத்து இருக்கிற அழக பாக்கிறதுக்கு அவர்கள் எல்லாம் என்ன பாக்கியம் பண்ணாலோன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரியானவர் பூர்த்தி பண்றார். வினீஷ்பதாருண தாரு மத்தியகம், அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா கொங்கைகள் குலுங்குமாறு கோபிகைகள் ஓடி வந்தே அங்குனை கட்டகில் பால் கண்டனர் மனமகிழ்ந்தே பொங்கிடும் துயரம் தன்னை பொறுத்தனராகி அங்கே தங்கினர் கண்ணா உன்னை சூழ்ந்தே தாங்கள் சார்ந்திடும் செயலிழந்தே அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய நான்காவது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். எவ்வாறு துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது பட்டறை பெரும்பூதூர் கிராமத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சௌந்தர்ய நாராயண பெருமாள் அழக பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் புது கும்மிடிப்பூண்டி நகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் ஆலயத்தின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.